வணக்கம் நண்பர்களே இன்றைய கேள்வி விண்கற்கள் பூமிக்குள் நுழைந்தவுடன் ஏன் எரிகிறது முதலில் விண்கற்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை பார்ப்போம் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே கூப்பியர் பெல்ட் உள்ளது இங்கு குறுங்கோள்கள் காணப்படுகிறது இவை ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது சிறிய அளவிலான கற்கள் வெளியேற்றப்படுகிறது இந்த கற்கள் விண்வெளியில் பயணிக்கிறது இதில் சில கற்கள் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைகிறது வெற்றிடத்தில் பயணித்த கற்கள் பூமி வளிமண்டலத்தில் சராசரியாக ஒரு வினாடிக்கு எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் நுழைகிறது அது நுழைந்தவுடன் அந்த பாதையில் உள்ள காற்றில் அழுத்தத்தை ஏற்படுத்தி காற்றை வெப்பமடைய செய்கிறது மற்றும் உராய்வு விசை காரணமாக விண்கல்லின் வெப்பநிலை ஆயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உயர்கிறது இந்த வெப்பத்தின் காரணமாக விண்கல்லில் உள்ள வாயுக்கள் ஆவியாகிறது அது நமக்கு நீண்ட வால் போல் தெரிகிறது வாளின் நிறம் அதில் உள்ள தனிமத்திற்கு ஏற்ப மாறுபடும் இரும்பு அதிகம் இருந்தால் வால் மஞ்சள் நிறத்திலும் கால்சியம் அதிகம் இருந்தால் வால் ஊதா நிறத்திலும் காணப்படும் வளிமண்டலத்தில் உள்ள மீசோஸ்பியரை அடைவதற்குள்ளே இது முற்றிலும் எரிந்து விடுகிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரம் விண்கற்கள் பூமிக்குள் நுழைந்து கொண்டுதான் இருக்கிறது பகல் நேரத்தில் நம் கண்ணுக்கு அது தெரிவதில்லை ஆனால் இரவு நேரத்தில் புலப்படுகிறது ஆகவே விண்கற்களை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை நண்பர்களே விண்கற்கள் எரிவதற்கு காரணம் பூமியின் வளிமண்டலமும் விண்கற்கள் வேகமாக வருவதால் ஏற்படுகின்ற உராய்வு விசையுமே காரணம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த கேள்வியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி